இந்த மாதிரி மெத்தடில் செய்யும்போது பாவக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட ரொம்பவே பிடிக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டே வந்து பாவக்காயோட டேஸ்ட்டு தெரியாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் மேலே இருக்கக்கூடிய பகுதியை ரெண்டையும் கட் பண்ணி, மேலேயும் கீழே இருக்கக்கூடிய பகுதியை கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக நான் ரவுண்ட் ஷேப்பில் வெட்டிக்கிறேன் பாவக்காயை. இந்த பாவக்காயை வந்து நம்மளால் எவ்வளோ சின்னதாக வெட்ட முடியுமோ அவ்வளோ சின்னதாக நம்ம வெட்டிக்கலாம். அப்போ தான் நல்லா வெந்து நமக்கு வந்து வத்தல் வந்து சீக்கிரமாக ரெடி ஆகும். ரொம்ப பெருசாக நம்ம வெட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு காயறதுக்கே ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால் நான் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஒரு பேன் வச்சுக்கிறேன் நான், இதில் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நான் 4 பாவக்காய்க்கு 1.5 டம்ளர் தண்ணி தான் ஊற்றுறேன். அது ஊற்றுனா கரெக்டாக இருக்கும். அதிகமாக தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியை நம்ம வந்து வேஸ்ட்டு தான் பண்ண முடியும். அதனால் நான் வந்து தண்ணி அளவாக ஊற்றிக்கிறேன். அதில் இருக்கிற சத்தும் போயிடும். அதனால் நான் தண்ணி அளவாக ஊற்றிக்கிட்டேன். இப்போ மஞ்சள் தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு வந்து இந்த பாவக்காய்க்கு தேவையான அளவு போட்டு நல்லா வந்து கலக்கி விட்டு மூடி வச்சிட்றேன். மூடி போட்டு ஒரு 7 to 8 மினிட்ஸில் இந்த பாவக்காய் வந்து வெந்துடும். நீங்கள் கையில் ஜஸ்ட்டு வந்து அமுக்கி பார்த்தாலே தெரியும் அந்த பாவக்காய் வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அது இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு எனக்கு பாவக்காய். இப்போ நான் இந்த பாவக்காயை எடுத்து ஒரு வடிகட்டியில் நான் போட்டுக்கிறேன். தண்ணி வந்து கொஞ்சமாக ஈரப்பதம் இருக்கும் இதில். ஸோ அதெல்லாமே வடிஞ்சு வர்றதுக்காக நான் இப்போ ஒரு ஃபில்டரில் நான் போட்டுக்கிறேன் வடிகட்டியில். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் தண்ணி எல்லாமே வந்து நல்லா வடிஞ்சு வரும். அப்போ நமக்கு காயறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அப்படியே வந்து வெயில் வந்து எனக்கு இருக்குது. இப்போது நான் மழை காலத்தில் தான் இந்த வடகம் போட்டேன். லைட்டாக வெயில் அடிக்குது. நான் கொண்டு போய் அப்படியே வந்து வெயிலில் வைக்கிறேன். அந்த தண்ணி எல்லாமே வந்து கொஞ்சம் சுண்டுனதுக்கப்புறமா எடுத்து நம்ம உள்ளே கூட வச்சுக்கலாம். இப்போ நான் அது மேலே வந்து ஒரு துணி போட்டு வச்சுருக்கேன், லேசான துணி, டஸ்ட்டு எதுவுமே போகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ அந்த வடகத்தை வந்து தனித்தனியாக பிரித்து இந்த மாதிரி பிளேட்டில் அடுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக காஞ்சிரும். நான் இதை வந்து மழை காலத்தில் போட்டதுனால நான் டேபிள் மேலே வச்சு ஃபேன் போட்டு தான் இதை நான் காய வச்சேன். ஒரு 5 days உங்களுக்கு நல்லா காஞ்சு இந்த மாதிரி சுண்டிடும். அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக ஒரு வெயிலில் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப வெயில் இருக்கணும்னு கூட இந்த பாவக்காய் வத்தலுக்கு அவசியம் இல்லை. எனக்கு நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ நான் இதை வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து எனக்கு 1 to 2 years வரைக்குமே வந்து இந்த வடகம் வந்து ஒன்றுமே ஆகாது, நல்லாயிருக்கும். இப்போ நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் பேனில். இது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த வடகத்தை போட்டு நான் எடுத்துக்கிறேன். நல்லா பொரிஞ்சு வரணும் வடகத்தை நல்லா வந்து கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்துட்டேன் நான். இது பார்த்திங்கன்னா இந்த கலரில் தான் இருக்கும். இது வரைக்கும் நம்ம நல்லா வறுக்கணும். இந்த கலர் வர வரைக்குமே சீக்கிரமாக வெந்துடும் நமக்கு. எண்ணெயும் குடிக்காது, சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும், கசப்புத்தன்மையும் இருக்காது. இங்கே பாருங்கள், நான் வந்து எடுத்த வடகம் பாருங்கள், நல்லா பொரிஞ்சு கிறிஸ்பி ஆகிருக்கு. உடையும் போது பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக உடையுது. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து சாதத்தோடு வச்சு சூடான சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு அந்த பாவக்காயோட டேஸ்ட்டே தெரியாமல் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாவக்காயில் இருக்கக்கூடிய சத்துக்களும் நமக்கு வந்து முழுமையாக கிடச்சிரும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்லா போட்டு பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெய் சேர்த்துக்காதவங்க இதே மாதிரி சாப்பாடை போட்டு வத்தலையும் போட்டு மிளகாத்தூள் உப்பு சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அது ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பாவக்காய் பிடிக்காதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.